வீடியோ sponsored by டாட் நடிகர் வடிவேலு அவர்கள் சிங்கமுத்து மற்றும் மனோபாலா இவங்க ரெண்டு பேர் மேல நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று அவர்கள் நடிகர் சங்கத்தோட சிறப்பு அதிகாரிக்கு எழுதின இந்த லெட்டர் தான் சோசியல் மீடியால இப்ப ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு நம்ம தமிழ் திரையுலக பொறுத்தவரைக்கும் ஒரு லெஜண்டரி காமெடியா தான் வடிவேலுவர்கள் பார்க்கப்படுறாரு ஏன்னா அவரோட படம் வந்து ரெண்டு வருஷம் ஆனாலும் அவர் நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும் டெலிவிஷன்ஸ்ல மீம்ஸ்ல யூடியூப்ல இப்படி நிறைய இடங்கள்ல அவர்களை நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம் வடிவேலு அவர்களும் அவர்களும் நெருங்கிய நண்பர்களா தான் இருந்தாங்க ஆனா ஒரு சில பிரச்சனைகளால இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய மோதல் ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்துல வடிவேலுவார்கள் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு சிங்கமுத்துவர்கள் வடிவேலுவார்கள் கிட்டே ஏதோ ஒரு நில மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு அப்பத்துல இருந்தே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டு நிறைய இடங்கள்ல டைரக்டா அட்டாக் பண்ணி எல்லாம் பேசியிருந்திருக்காங்க அந்த வழக்கு கோர்ட்ல இன்னும் போயிட்டு தான் இருக்கு அந்த வகையில அவர்கள் இப்போ தென்னிந்திய திரைப்பட சங்கத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்துல முப்பது வருடங்களா உறுப்பினரா இருக்கேன் அது மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்துக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் நடிகர் மனோபாலா அவர்கள் சொந்தமா நடத்துற ஒரு யூ டியூப் சேனல்ல என்ன பத்தின ஒரு சில கேள்விகளை திரு சிங்கமுத்து அவர்கள் கிட்ட இவர் கேட்டிருக்காரு அதுக்கு திரு சிங்கமுத்து அவர்கள் என்னை பத்தி தரக்குறைவாகவும் தவறான செய்திகளையும் பொய் பிரச்சாரங்களையும் செய்து பதிலளிச்சிருக்காரு அந்த வீடியோவை பல பிரபல நடிகர்கள் இருக்கிற எஸ்ஐஏ லைஃப் மெம்பர்ஷிப் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்லையும் இருக்காரு இதனால நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கேன் ஏற்கனவே நில மோசடி விவகாரம் தொடர்பா எனக்கும் சிங்கமுத்துக்கும் இருக்கிற வழக்கு நீதிமன்றத்துல தொடர்ந்து நடந்துட்டு வருவதை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆகையால மனோபாலா மற்றும் சிங்கமுத்து இவங்க ரெண்டு பேர் மேல நடிகர் சங்க சட்ட விதி எண் பதிமூன்றின் படி தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி இருக்காரு இந்த லெட்டரை தென்னிந்திய நடிகர் சங்க சிறப்பு அதிகாரிக்கு கொடுத்திருக்காரு இந்த கம்ப்ளைண்ட பாத்துட்டு நிறைய பேர் அந்த இன்டர்வியூ போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வராங்க அந்த இன்டர்வியூலயே சிங்கமுத்து அவர்கள் வடிவேலுவ ஒரு நடிகனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் ஆனா அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு இதுதான் எனக்கு பிடிக்காது அவர் இருக்கிற இடம் அவரோட சேர்க்கை இதெல்லாம் தவறா இருக்கிறதால அவர் வேணா இப்படி பண்ணலாம் மற்றபடி ஒரு நடிகனா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வடிவேலு பத்தி அவர் ஷேர் பண்ணியிருந்தார் இருந்தாரு அதை பார்த்துட்டு தான் வடிவேலுவர்கள் அவரோட ஃபீலிங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு இந்த லெட்டர்ல டேட் மே பத்தொன்பதாம் தேதினு போட்டிருக்கு சோ அப்பவே இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் ஃபைல் பண்ணிருக்காங்க போல இப்பதான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வெளியே வந்திருக்கு இந்த தகவல்கள் எல்லாமே வெளியே வந்த உடனே இன்னும் இந்த பிரச்சனை அதிகமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ட் நிறைய பேர் இதை பத்தி அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிட்டு வராங்க சோ வடிவேலு அவர்கள் சிங்கமுத்து அண்ட் மனோபாலா மேல ஃபைல் பண்ணிருக்கிற இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கவுண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க